வெல்கம் பேக் டு மை சேனல். ரோட் சைட் ஷாப்பில் இருக்க சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 5-6 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 பங்கு எடுத்தீங்கன்னா பூண்டு 2 பங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கேஜி சிக்கன் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நடுவில் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கும் போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாகிடும், ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டாலே ஓகே தான். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சிக்கன்லேயே தானாக தண்ணி விடும், அதுலேயே மசாலா எல்லாமே கோட் ஆகிடும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த வீட் சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம ஒரு சாம்பார் ரசம் சாதம் செஞ்சாலே போதும், இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை செஞ்சிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதே மாதிரி தான் செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.